ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. நான் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன், அதனால தான் பேக்ரவுண்டு இருட்டாக இருக்குது. சரி, எடுத்த உடனே நம்ம வீட்டு வேலையெல்லாம் காமிக்கிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு துளசி அம்மாவை காமிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் துளசி செடியை காமித்தேன். நான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா எப்பவும் போல தான் வீடு வந்து கிளம்பலன்னு கிடந்துச்சு. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே வந்து வீடெல்லாம் பெருக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வருவேன். பட் இன்றைக்கி வந்து அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சிருவோம், இல்லைன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அன்னாரத்து குளிக்கிறீங்களே குளிராதா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து மேக்ஸிமம் பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி கண்டிப்பாக நான் குளிக்கவே மாட்டேன். அது எப்போ குளிப்பேன்னா அங்கே பட்டுக்கோட்டைக்கு போகும்போது மாமியார் வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமியாரே பயமுறுத்திடுவாங்க. அது இல்லை, அந்த ஊருக்கு உனக்கு செட் ஆகிடும், இந்த ஊருக்கு உனக்கு சளி பிடிச்சிரும், தண்ணி சுடு தண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நான் சரி ஓகேம்மா தண்ணி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அம்மா விறகடுப்பில் வச்சு கொடுப்பாங்க, மற்றபடி பச்சை தண்ணி தான். இப்போ நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டுருக்க விளக்கு எண்ணெய் வந்து எப்போவுமே அந்த பஞ்சதீப எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ சாமிக்கு வந்து நான் டெய்லியுமே ஒன்று திராட்சை இல்லைன்னா பேரிச்சம்பழம் இல்லைன்னா பாதாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்றதுக்கு வச்சு தான் நான் விளக்கு ஏற்றுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை சாமிக்கிட்ட வைக்கிறது கற்கண்டு திராட்சைலாம் சரியாக போனதுனால நான் பேரிச்சம்பழம் வச்சேன். ஸோ அங்கே நான் விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டு தீப ஆராதனைலாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். மொதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வேலை செய்ய முடியல. ஒரே காரணம், நான் இதை தான் சொல்லுவேன், பிள்ளைங்க தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருமே சாய்க்குட்டியெல்லாம் வளர்ந்ததுனால இப்போ என்னென்னா நம்ம வேலை செய்யும் போது என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான், பாவமாக கூப்பிட்றான், அம்மா அம்மா அப்படிங்கிறான். சரி, இப்படி கூப்பிடும்போது நம்மளுக்கு வேலையே செய்ய தோணும். அது வந்து அவன் கூட பாப்பா கூட விளையாடுறது இப்படி தான் எனக்கு டைம் போகுது. ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் களி ராகி களி வந்து நல்லா பால் பாலாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது காமிச்சிருப்பேன். அப்போ நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அது எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சீங்கன்னு. இன்னொன்று ரொம்ப ஈஸி, நானே வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்ச ஒரு வேலை அது, ஆனால் அது ரொம்ப ஈஸி. அது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டதுனால இப்போ நான் உங்களுக்கு டக் டக்குன்னு சொல்லிடுறேன். அதோடைய சைட் டிஷ் அன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட்டது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெண்டையுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு மாவு வேண்டாம், ஆனால் இந்த மாவு பார்த்திங்கன்னா கவுனி அரிசி இருக்குல்ல, அதுவும் ராகியும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கவுனி அரிசி நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ராகியும் நல்லது. ஸோ ரெண்டையுமே நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் 1 கப்பு மாவு எடுத்தால் 2 கப் தண்ணி, 2 கப் மாவு எடுத்திங்கன்னா 4 கப் தண்ணி, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா சாப்பாடு இருக்குது, அதனால் நம்ம இதை கொஞ்சம் கம்மியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறேன். 1, 2, 3, 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இது உப்பையும் போட்டு சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு வெறும் தண்ணி உப்பு. இதை வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் போட்டுருங்க. அப்படியே அடுப்பில் ஏற்றி கரெக்டாக 4 விசில் அடிக்க விடணும். இப்போ இது விசில் அடிக்கட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து நான் இந்த ராஜ்மாவும் கொண்டக்கடலையும் ஊற போட்டது இருக்குது, தண்ணி தேவையான அளவு வச்சுருக்கேன், உள்ளே ஊற்றிடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 குட்டி குக்கர் தான் இருக்குது, அதனால் நான் வந்து பெரிய குக்கரில் வைக்கிறேன். இதுக்கப்புறம் இது கூட வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கி கலக்கிட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நான் வந்து ஒரு 5 விசில் 6 விசில் விடுவேன். குழையாது, அப்போ தான் எனக்கு சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்து விசில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்ன, 2 குக்கரையும் நம்ம ஒன்றா வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விசில் அந்த குக்கரில் அடிச்சுதா இந்த குக்கரில் அடிச்சுதுன்னு தெரியாது. கொஞ்சம் கிட்டே இருந்து பார்த்துக்கணும். நான் அப்பப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பேன், எந்த குக்கர் விசில் அடிச்சதோ குடுகுடுன்னு ஓடி வந்து பார்ப்பேன், அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை ரெண்டுமே விசில் அடிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசிலை மட்டும் நம்ம எடுத்து விட்டுரலாம், 4 விசில் அடிச்சிருச்சு, இப்போ விசில் எடுத்து விட்டுரலாம். இப்போ இதில் நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். தண்ணி மட்டும் கரெக்டாக அளவு வச்சோன்னா நம்மளுக்கு அந்த களி பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இப்போ இந்த விசில் எடுத்து விட்டோம்ல, இதை எடுத்துட்டு மூடியை திறந்து ஆவி அடிக்கவும் பார்த்து இதில் வந்து நான் உங்களுக்கு வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் எதுவும் ஊற்ற மாட்டேன், ஏன்னா நம்ம திடீர்னு அதை கலக்கி கூட குடிப்போம் மோர்லன்னு. இந்த சூட்டிலேயே இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிருங்க. ஸோ இதை கிண்டிட்டு நல்லா கட்டி தட்டாமல் நீங்கள் கிண்டிடணும். கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மூடிட்டு திருப்பி அடுப்பை நம்ம பற்ற வைக்க வேண்டாம், மூடி விசில போட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா
நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். காட்டுறேன். இப்போ நம்ம அதோடைய சைட் டிஷ்க்கு தேவையான வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுடைய புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிடலாம். கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து தம்பியுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சி காய போட்டிருக்கோம். ஏன்னா மழை கண்டிப்பாக பெஞ்சிட்டு சென்னையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை, நைட்டு மழை பெய்யுது, இந்த மாதிரி பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு தண்ணி ட்ராப்ஸ். அந்த சைடு ஃபுல்லாக கருத்துக்கு இன்றைக்கி முரட்டு மழை இருக்குது, வெளியில் எங்கேயும் போக முடியாது. நம்ம வெளியில் இன்றைக்கி வந்து சாமிக்கான ஜாமான்லாம் வாங்குறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருந்தோம், வெளியில் கிளம்பணும். ஸோ மழை வர்றதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் முதல் துணியை. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் வந்து வெளியில் கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அபி வந்து காலையில் எழுந்து சாமி கும்பிட்டுட்டால இங்கே மேலே இருக்க ஹெல்மெட் எடுக்க சொல்கிறான் வெளியில் போகிறதுக்காக. ஏன்டா போய் இதை எடுத்துகிட்டு, அவ வந்து சாமி கும்பிட்றதுக்காக ட்ரெஸ் போட்டிருந்த மாத்தினா, அதனால வந்து இந்த பாருங்க ஹெல்மெட்டை கொண்டா என்கிட்ட கொடுக்குறா வெளியில கிளம்ப சொல்லி. இந்த ட்ரெஸ்ஸை பாரு, ட்ரெஸ் மாத்திர பாருங்க. இந்த பாருங்க ட்ரெஸ் மாற்ற சொல்றது. டெய்லி இதே வேலையை போச்சு இந்த மனுஷனுக்கு. காலையில் எழுந்துச்சோன்னா வீட்டில் தங்க கூடாது, வெளியில் உடனே கிளம்பிடணும். வீட்டில் போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருக்கனால. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீட்டை சுற்றி விளாட்றதுக்கு ஆளுங்க இருந்தாங்களா, இங்கே வந்து இவனு விளாட்றது ஆள் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறனால ஆள் ரொம்ப வெறி கொண்டு போயிடுறான் வெளியில் எங்கேயா போகணும் அப்படின்ட்டு. சாய்க்குட்டி ஹாய் சொல்லு, எல்லாரும் ஹாய் சொல்லு. இந்த ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறான் கிளம்ப சொல்லி. இப்போ வெளியில் இப்போ எங்கேயாவது வெளியில் அவனை கூட்டு போடலாம், உட்காந்து டென்ஷனாகி அழுதுகிட்டே இருப்பான். சரி நான் அவனை கீழே கடைக்காக கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன், வந்த அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பைக் ஓட்டு ரெடி ஆகிட்டார் ஒருத்தர். வாங்க இப்போ கீழே போய் கடையில் போய் வண்டி ஓட்டி வளர்த்துட்டு வரலாம். நான் துணி மடிக்க வந்தேன், அங்கே பாருங்க சாய்க்குட்டிய என் பின்னாடியே வந்துட்டான். வந்துட்டு அந்த டப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கம்மன் இருக்கான். ஆனால் அதுக்கு இன்னொரு ஆள் வந்து இப்போ சண்டை போடும். இது காரணியோடைய டப்பா. இப்போ நான் சொல்லிடுறேன், நேற்று வந்து சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சாய்க்குட்டி ஏன் அளவு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த சம்பவத்தை இப்போ நான் சொல்லி ஆகணும். என்னன்னா அந்த இடத்தையும் நான் சேர்த்து காமிச்சிடுறேன் வாங்க. இவனை வந்து லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அவன் வந்து ரொம்ப அமைதியான புள்ள, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல புள்ளன்னு. நல்ல புள்ள பண்ணுற வேலையா இது? எலிக்குட்டி பண்ணி வச்ச மாதிரி இங்கே இருங்க. இப்போ கூட அவன் கத்துறான், அது வந்து அழுக கிடையாது, அவன் வீம்புக்கு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக பேத்து 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 பட்டி எடுத்து வாயில் போட, இதுக்கு நாங்கள் கண்டிச்சுக்கிட்டே இருக்கோம், அவன் கேட்கவே இல்லை. சரி பாப்பா கிட்டே சொல்லிட்டு அம்மாடி நீ சொன்னால் கேட்பான் அவனை இது பண்ணுன்னு. அவன் வாயில் பட்டியை போட்டவொடனே இந்த பாப்பா கையை பிடிச்சி இழுக்க இதுக்கு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அடுத்து மகியை சத்தம் போட்டார். சத்தம் போட்டவொடனே என்ன பண்ணிட்டானா, நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரா, காலை வந்து கடிச்சு வச்சுட்டான். காலை கடிச்சு வச்சோடனே இவருக்கு வலி தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் இவர் சத்தம் போட்டார். நானே இவங்க மூணு பேரையும் சொல்லுவேன், உங்கள் மூணு பேரையும் வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய பாடாக இருக்கடா, ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன கற மாதிரி இருக்குது. பாருங்கள் இவன் பட்டி எடுத்து திங்கிறான்னு சொல்லியே நான் வேப்ப எண்ணெய் வாங்கி தடவி விட்டுருக்கேன் அந்த இடத்துல. அப்பையாவது சாப்பிடாம சிரிக்கிறான் பாருங்க, அப்பையாவது சாப்பிடாம இருப்பான் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு சின்ன ஓட்டையாக இருந்துச்சு. அதில் அவன் சுண்டு வரலை விட்டு விட்டு நோண்டி நோண்டி இவ்வளோ பெருசாக்கி டெய்லி பட்டி தின்னுக்கிட்டு இருக்கான். அதனால தான் வந்து சத்தம் போட்டது. ஸோ குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கண்டிக்கணும். கண்டிக்காமல் என்னென்னா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது நம்ம வந்து சரியான பேரண்ட்ஸாக இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க செய்கிற தப்புக்கு நம்ம கண்டிக்கணும். கண்டிச்சா தான் அடுத்து அந்த தப்பை அவங்க செய்யாமல் இருப்பாங்க. இதைத்தான் நேற்று மகி செஞ்சுருந்தாரு. இதுக்கு சில சிஸ்டர் கோச்சிக்கிட்டீங்க வேற. அதுக்கப்புறமா நான் மகிக்கிட்ட சொன்னேன், ஏன் இந்த இது வந்து சில சிஸ்டர் கோச்சிக்கிறாங்கப்பா, நான் வந்து அதை எடிட் பண்ணாமே நான் போட்டிருப்பேன். ஸோ எனக்கு என்னென்னா பார்க்குற சிஸ்டர்ஸ் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டேன். பட் அதுவே சில சிஸ்டர் சங்கடப்பட்டீங்க. அதுக்கப்புறமா நான் அதை எடிட் பண்ணி திருப்பி வேற அதை போட்டு விட்டுருந்தேன். சரி இது எதுக்கு பார்க்குறவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி. பட் இதுதான் நடந்த விஷயம், அதான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்பாருங்க சுரண்டதெல்லாம் சுரண்டி விட்டுட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்து காரணியா குளிச்சுக்கிட்டு இருக்கா, வந்த உடனே கேட்பா என் ஸ்கெட்சை எதுக்கு அவன் எடுத்தான்னு. ஒரு பிரளயம் உண்டாகும், அதை நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கணும். வச்சு வாங்க. இந்த ரூம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா துணியாக கிடக்கும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா துணி, இதெல்லாம் நான் வந்து சில சுடிதார்லாம் நான் இப்போ எடுத்து வச்சு இனிமேல் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா நிறைய சுடிதார் எனக்கு பத்தலை பத்தலை பத்தலைன்னு வச்சு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் அதையெல்லாம் நான் போட்டு காமிக்க போகிறேன் உங்ககிட்ட. எந்தெந்த சுடிதார்லாம் நான் போடாமல் வச்சு இப்போ போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக நிறைய சிஸ்டருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக நான் வீடியோக்காக கட்டுனது, அதனால் நான் ஒரு வாட்டி தான் நம்ம கட்டுறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. அதை வந்து நம்ம திருப்பி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன்.
ஸோ இப்போ இது எல்லாமே புடவை எல்லாம் அப்பப்போ மடித்து போட்டிருப்பேன், இருந்தாலும் லைட்டாக அந்த ஈரம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும்ல, அதனால் அப்படியே போட்டிருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் மடித்து ஊருக்கு தான் கொண்டு வர போகிறேன். ஏன்னா கட்டின புடவை எல்லாமே சொன்னீங்க நிறைய சிஸ்டர், இந்த புடவை உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படி சொல்லி. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஊருக்கு தான் திருப்பி கொண்டு வர போகிறேன். ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ரூம் வந்து இன்னும் கசகசன்னு இருக்கு. ஏன்னா அந்த துணி இந்த துணி எல்லா துணியும் எடுத்து போட்டு. சில சிஸ்டர் வந்து ரொம்ப ஆவலாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ ஊருக்கு போகிறீங்க, சரண்யாக்கா அம்மா அளநிலாக்கா அகிலேஷ் இப்படி கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கணும் ஆவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அதே ஆவல் தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஏன்னா முக்கியமான விஷயம் வந்து இங்கே நம்மளுக்கு பெரிய விஷயம் மகியுடைய அந்த 100 நாள் வேலை. 100 நாள் வேலைன்னு ஒன்று சில சிஸ்டர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பிக் பாஸில் இவர் கேமராமேனாக ஒர்க் பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பிக் பாஸில் கேமராமேன் இல்லை, 3 மாதம் 90 நாள் 92 நாள் அப்படி வருதா, நான் வந்து அதை மொத்தமாக 100 நாள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுதான் பிக் பாஸில் மகி ஒர்க் பண்ணலை, அவங்க வந்து அவருடைய ஒர்க்கு வந்து ஒரு ஆட் ஷூட்டு. ஸோ அதுக்கு வந்து 3 மாதம் அவங்க ஒரே இடத்துல இருக்கணும். இப்போ அதுக்கு வந்து அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இப்போ நான் அவசரப்பட்டு ஊருக்கு போயிட்டு திருப்பி நான் அக்ரிமெண்ட்டுக்குன்னு சைன் பண்ணுறதுக்கு மகி வர்றாங்க அப்படின்னா அது அவருக்கு 2 வேலை. ஸோ இங்கே இருந்து அவங்க அக்ரிமெண்ட்லாம் எப்போ போடுறாங்களோ அப்போ சைன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்புவோம் அப்படின்றதுனால, ஏன்னா நம்ம அங்கே போனாலும் டக்குன்னு திருப்பி வர முடியாது. ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கேமரா செட்டப் போகுது. அதே மாதிரி மகிக்கு கீழே 2 அசிஸ்டன்ட் வருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த 90 நாளைக்கு இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் பார்த்து எடுத்து வைக்கணும். இப்போ கேமராலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் கொண்டு போகணும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே முடிச்சுட்டு தான் நம்ம ஊருக்கு கிளம்ப முடியும். அங்கே போனாலும் நம்ம டக்குன்னு திருப்பி வர முடியாது, வீட்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ ரொம்ப அதாவது சந்தோஷமான விஷயங்கள் தான், அதுவே நம்மளுக்கு நிறைய இக்கட்டான சூழ்நிலை மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கிளியராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போய் அங்கே கிளியராக முடிச்சுட்டு திருப்பி சென்னை வந்து இதெல்லாம் அள்ளி கிளியராக கொண்டு போய் ஊரில் சேர்த்து. ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம சரி பண்ணணும். அதனால் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் மடித்து வச்சிடலாம். மடித்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டி வீடியோவும் வச்சுக்கிட்டே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ அதை பார்ப்போம் நம்ம. சாயப்பா என்ன பண்ணியிருக்கீங்க, என்னது இது, ஸ்கெட்ச் எடுத்து தரையில் கிறுக்கலாமா, ஸ்கெட்ச் எடுத்து கிறுக்கலாமா, என்ன ஆ எது கேட்டாலும் கன்னு ஒரு சவுண்டு. மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, மூடுங்க. பார்த்து போட்டாச்சா, வைங்க உள்ளே வைங்க வைங்க. அக்காவோட ஸ்கெட்சு தானே இது, வைங்க. அக்கா வந்தவுடனே 2 பேரும் ஷேர் பண்ணி எழுதுங்க. ஆ வச்சிட்டோமா, இதையும் எடுத்து உள்ளே வச்சுருங்க. இந்த வரந்தாங்கோ ஆ உங்கள் அக்கா தான், உங்கள் அக்கா தான். காருண்யா கூப்பிட்ட ஒன்று அம்மா, நான் என்ன கூப்பிட்றேன் இவரா அம்மா அப்படிங்கிறான். பாசக்கார பயபுள்ள அதெல்லாம் எடுத்து உள்ளே வைங்க. இது பாருங்கள், கீழே கிறுக்கி வச்சுட்டான். ஏய் இங்கே வர்றா, கொஞ்சமாக மரியாதை இருக்கா, உன்னே தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆ அதை சொல்லிட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். இது வந்து நம்ம லைட்டாக பாடி ஸ்ப்ரே இல்லைன்னா ரூம் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டா போயிடும். ஸோ இந்த கரையை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் கிறுக்கி கிறுக்கி கெச்சு காலியானதுக்கப்புறம் கொஞ்சிரான் கெச்சை எடுத்து எங்கே நான் மூடி வச்சிட போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் வாங்குறாரு அவர். கொடுங்க, வாயில் வைக்கக்கூடாது, மூடி போட்டு உள்ளே வைங்க. இந்தாங்க வைங்க வைங்க. ஆச்சோ, இந்த கை ஒரு பக்கம் போது மூடி ஒரு பக்கமாக போகுது. ஆ வைங்க, ஆ வெரி குட். என்னடா கொடுங்க, அம்மா போட்டு தரேன். ஆ ஆ ஓகேவா, ஆ வச்சுருங்கப்பா, இந்தாங்கப்பா வச்சுருங்க. வெரி குட், இதை மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. அம்மா போட்டாச்சு, அவ்வளோதான். சாய்க்குட்டி வந்து இப்போ அந்த க்ளோஸ் பண்ணு, டோரை க்ளோஸ் பண்ணு இப்படின்னு அந்த க்ளோஸுன்ற வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கிட்டான். க்ளோஸ் பண்ணுன்னா நம்ம மூடணும் அப்படின்னு சொல்லி அழகாக மூடி வச்சுட்டான். அவசரப்பட்டு சொன்ன பேச்சை கேட்டு மூடிட்டோமே, இப்போ திறக்க முடியாமல் திறந்துக்கிட்டு இருக்கான். சரி எக்ஸசைஸ் பாருங்க. ஒரு ஆள் யோகா பண்ணுறது மேட்டை விரித்த உடனே ஓடி பக்கம் விழுந்துட்டாப்புல. அதில் யோகா பண்ண விட மாட்டான் அவன், டெய்லி இதே வேலை தான் அவனோட. எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அவனை தூக்கி அந்த ஊஞ்சலை கலட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டோம். ரொம்ப இதனால பிரச்சனை வருதுன்றீங்க பாருங்க. ஊஞ்சலை மாட்டு சொல்லி எவ்வளோ ட்ரபிள் பண்ணுறாப்புல அப்படின்ட்டு வெறியாகிறான். ஊஞ்சலை வந்து கலட்டி வச்சதுனால அது மாட்டுக்கணான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். ஹலோ சார், நான் வந்து இங்கே உட்காந்ததான் அவனுக்கு பிரச்சனையே. மைக்கை கலட்டி கேட்குறான், இந்த மேட்டை விட்டு எந்திரிச்சு போக சொல்கிறான். இதை வச்சு என்ன பண்ண போகிறான், சரி பாட்டு பாடு பாட்டு பாடு. நான் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். அதான் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ மட்டும் செய்கிறது. நின்ன பொசிஷனில் இருந்து நான் அந்த வயிறுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பேன்.
இது பார்த்தீங்கன்னா உட்காந்த பொசிஷன்லேருந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அப்படியுமே நம்ம பண்ணலாம். என்னென்னா எனக்கு வந்து ஏதாவது சப்போர்ட்டுக்கு ஒரு சேரோ இல்லை செவத்தில் கை வச்சுக்கிட்டோ அந்த எக்ஸசைஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ அது கூட நம்ம இப்படி உட்காந்துட்டு கூட நீங்கள் இப்படி முட்டியில் கூட கை வச்சுக்கலாம். ஸோ உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ அதான் நான் பண்ண போகிறேன். பெங் 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 பெங். என்னடா மூச்சு விடுவோம், வாயில் வரல விட்டோம் வந்து என்ன ஆ. ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும். இது மாதிரி பண்ணாலும் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியுது. எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த டயாஸ்டசிஸ் ரெக்டின்னு சொல்லி அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம படுத்துக்கிட்டு உடம்பை மட்டும் இப்படி மேலே தூக்கும்போது நம்மளுக்கு அந்த வயிறு பார்த்திங்கன்னா இப்படி கோபுரம் மாதிரி மேலே இப்படி அதுவுமே இப்படி தூக்கிட்டு இருக்கோம். அது வந்து எனக்கு இப்போ குறைஞ்சிருக்கு, அது நல்லாவே எனக்கு தெரியுது. அப்போ தான் அந்த விரல் வச்சு நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப்பும் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் நான் இந்த எக்ஸசைஸ் நம்ம விடக்கூடாது, அப்படியே பிடிச்சிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்காந்த பொசிஷனில் கூட நீங்கள் வந்து மூச்சை இழுத்து உள்ளே வச்சுக்கிட்டு வயிற உள்ள இதோ இது உட்காந்துட்டு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கூட. ஏன்னா சில சிஸ்டர் வந்து நின்றுட்டுலாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறதுனால இப்படி. பட் இந்த ட்விஸ்ட்டு வந்து நின்றுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன், முடி கொட்டுறது நிற்கிறதுக்குன்னு. அது வந்து நான் கொஞ்சம் அப்பப்போ ஃபாலோ பண்ணுறேன். உண்மையாகவே ஊரில் முடி கொட்டினதுக்கும் இப்போ எனக்கு இருக்கிற ஹேர் ஃபாலுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் சரி ஒருவேளை அந்த எக்ஸசைஸ்னால கூட இருக்கலாம். ஒன்று வந்து என்ன பண்ணுவேன்னா கட்டிலில் படுத்துக்கிட்டு தலையை மட்டும் கீழே இப்படி தொங்க போட்டுடுறது கொஞ்ச நேரம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து நம்மளுடைய தலைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு கால் ரெண்டு இப்படி பின்னாடி இப்படி வச்சுட்டு கையை வந்து பின்னாடி தொட்டு தலையை அப்படியே தொங்க விட போகிறோம் பின்பக்கமாக. இதை செய்கிறேன். மூஞ்சில எறும்பு விடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களால் அப்படி இருக்க முடிஞ்சா இருக்கலாம், இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த மாதிரி இருங்க. எழுந்திருக்கும் போது மொல்லமாக நீங்கள் எழுந்திரிச்சுக்கோங்க. அடுத்து வந்து அதான் ஃபஸ்ட்டு கட்டில் ஒரு எக்ஸசைஸ் சொன்னேன், அடுத்து இதுவா. இன்னொன்று வந்து தலையை நல்லா தொங்க போட்டுருந்தோம், எந்த அளவுக்கு முடியுதோ இப்படி. உங்களோட கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இப்படி கீழே டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. தலை வந்து நல்லா இப்படி தொங்க வச்சுரு. ஆஹா, ஒரு நிமிஷம். இப்போ சொன்ன எக்ஸசைஸ் பாருங்கள், அது ரெண்டு பெனிஃபிட், நம்மளுக்கு வயிறும் குறையும், இது இது முடிக்கும் நல்லது. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. இதுக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போய் கிச்சனில் நம்மளுடைய களி வித்து குழம்பு இருக்குல்ல அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் காஞ்சிருச்சு. நான் வந்து நம்ம வீட்டில் நான்ஸ்டிக்லாம் இல்லை, நான் இதில் தான் செய்வேன் மண் பாத்திரம். ஸோ அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் இருக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம திருப்பி ஊருக்கு போகிறோம், அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடலெண்ணெய் எப்போவுமே வாங்குவோம், இந்த வாட்டி நான் வாங்கலை. அதான் இந்த எண்ணெயே வந்து ரொம்ப நாள் வச்சா சிக்கடிச்ச ஸ்மெல் வந்துடும். அதனால் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், வெங்காயம். இதை ஃபஸ்ட் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, விழுந்துச்சு பாருங்கள், அதான் விழுதுன்னு. அதே வந்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாக வீடியோ எடுக்கும் போதெல்லாம் காமெடியாக ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது, ஆனால் மகி வந்தவொன்னா வாய் வந்து தானாக வாண்டடாக வந்து சிக்கிக்குது ஏதாவது ஒன்று சொல்லி. இவ தக்காளியும் போட்டுடலாம். ஸோ இதில் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். லேசாக உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அந்த எண்ணெய் தெளிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போடலாம். ஏற்கனவே நான் இது வேகும் போதும் போட்டிருக்கேன் பயறு.
காரம் வந்து நான் கம்மியாக போட்டுக்கிறேன். இந்த காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் தான் நம்ம வீட்டில் இருக்கு, இப்போ நான் அதே போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட வந்து தனியா பொடி, நான் இது 1.5 ஸ்பூன் போட்டேன்னா தனியா பொடி வந்து நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 ஸ்பூன் கணக்கு தான் வரும். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இது கூட வந்து நம்ம கரம் மசாலா போடணும். ஸோ கரம் மசாலா நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். சாய் குட்டி இங்கே குருவி மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான் வந்து தூக்க சொல்லி. சரி, இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வதங்கட்டும். 2 நிமிஷம் இதை வதக்கி அந்த எண்ணெய் இதுவானோன்னு பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு, அந்த எண்ணெய் பிரியுது, தெரியுது பாருங்க பல பலன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வேக வச்சா அந்த பயரை தூக்கி ஊற்றிடலாம். நீங்கள் வந்து நான் முத நாள் வந்து காராமணி போட்டு வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எந்த பயர் பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி கூட போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி. நான் வந்து இன்றைக்கி ராஜ்மாவும் கொண்டக்கல்லையும் சேர்த்து போட்டிருக்கேன், கலர் காம்பினேஷன் ஒரே மாதிரி இருக்குல்ல அதனால். ஸோ இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா கொதிக்கும் போது அது கொஞ்சம் வத்தும் இல்லை அதனால். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து எல்லாமே அதுவும் வதக்கியாச்சு, இதுவும் வெந்துருச்சு. ஸோ ரெண்டுமே வந்து 2-3 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா தக தகன்னு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து வீட்டில் களிக்கு இந்த சைட் டிஷ் பண்ணுறேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்க்குற சிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வந்து களி செஞ்சால் என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்க? ஆனால் சொல்லிட்டீங்க கருவாட்டு குழம்பு, அப்புறம் ஏதோ புளித்துவையல் ஏதோலாம் சொல்லியிருந்தீங்க, பருப்பு துவையல், இதெல்லாம் ஓகே. ஆனால் அதை எப்படி செய்வீங்கன்னு சொல்லி லிஸ்ட்டோடு போட்டிங்கன்னா அதை நானும் வீட்டில் செஞ்சு பார்ப்பேன். நல்லா இருக்கும்போது நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணும்போது பார்க்குறவங்கலாம் கற்றுக்குவாங்க. ஸோ இதை நல்லா தகத்தகன்னு கொதிக்கட்டும், கொதிச்சாவே நம்மளுடைய இது முடிஞ்சுது. ஸோ இப்போ இதை கொதிச்சவொடனே பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, வாசனை செமையாக இருக்குது. அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய களி இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் கவுனி அரிசி சேர்த்ததுனால எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரவ பதத்தில் இருக்குது. நீங்கள் வந்து வெறும் ராகி மாவு தான் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் அன்னைக்கு உருட்டி காமிச்சதெல்லாம் வெறும் ராகி மாவு தான். இப்போ இதை வந்து நான் எப்படி உருட்டுவேன்னா கையில் லைட்டாக எண்ணெய் இது நெய் தடவிக்குவேன், லைட்டாக இது அதிகமாகிருச்சு, ரெண்டு கையும் நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து அப்படியே நம்ம அதை வந்து, ஏன்னா அந்த கை சுடும், பட்டு பட்டுன்னு உருட்டி வச்சிடணும், சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் நான் செஞ்சேன் அன்னைக்கு, அவ்வளோதான். 1 நான் எல்லாத்தையும் உருட்டிடுறேன் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். நம்மளுடைய குழம்பும் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றி ஆச்சுன்னா நீங்கள் பாட்டுக்க தொட்டு லச்சக் மொச்சக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்போ தான் அந்த களியோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்தியான களியும், ஹெல்தியாக நம்மளுக்கு வந்து அந்த இது கறி, களி கறி அப்படி வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெறும் அதாவது சில பேர் அரிசி போட்டு செய்வாங்க, நான் வந்து வெறும் ராகி மாவு இந்த மாவு இதில் ரெண்டு செஞ்சுருக்கேன். வெறும் ராகி மாவு போட்டு நீங்கள் கழிக்கின்றனாலும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா காண்டா மிருகத்துக்கு கலர் அடிச்சிருக்குது, இது வந்து ப்ரௌன் கலர் காண்டா மிருகம், சூப்பராக இருக்கு. டபட்டு பூமியும் கல்லும் வரைஞ்சிருக்கு பாப்பா. ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.